உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சிக்கு உட்பட்ட 29வது வார்டு பகுதியில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்று நகராட்சி அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு நகராட்சி நிர்வாகம் நகராட்சி ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ள நிலையில், வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து விவரங்களை சேகரிக்க வேண்டிய நகராட்சி நிர்வாக அலுவலர்கள் தாங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு பொதுமக்கள் தங்களது ஆவணங்களை கொண்டு வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு வலியுறுத்துகின்றனர். இவ்வாறு சேகரிக்கப்படுவதால் அரசுக்கு முழுமையான தகவல் சென்று சேராது என்றும், உண்மையான பயனாளிகளை கண்டறிவதில் அவலநிலை தொடரும் என்றும், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களின் நன்மை உண்மை பயனாளிகளுக்கு சென்று சேருவதில்லை, இன்னலும் இடைஞ்சலுமாய் இருப்பதால் மத்திய மாநில அரசுகளும் தேனி மாவட்ட நிர்வாகமும் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும், போடிநாயக்கனூர் நகராட்சியின் 4 சக்கர ஜீப் வாகனத்தை தமிழக துணை முதல்வரின் போடிநாயக்கனூர் முகாம் அலுவலக தனி உதவியாளரிடமிருந்து மீட்பதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்ட செய்திகளுக்காக எமது நிருபர் குருமுருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.